ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோதி இன்றைக்கி நம்ம நிறைய மேகசைன்ஸில் வந்த முக்கியமான சினிமா நியூஸில் இருக்க அதுவும் காசிப்ஸ் தங்க பார்க்க போகிறோம் என்னென்ன நம்ம சினிமா அதாவது நம்ம ஹாலிவுட்டில் என்னென்ன ரீசண்டாக நடந்துகிட்ருக்கு நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்து இந்த நியூஸில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா தேசிய விருது வாங்கின டேரெக்டர் இப்போ வந்து காமெடி நடிகர் ஒருத்தர் ஹீரோ ஆகி ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணிட்டு வரார் காமெடியும் அந்த படத்துக்காக எல்லாம் ரொம்ப இருக்காரு அதுவும் இல்லாமல் படத்தில் வந்து வறு வலுவான ஒரு ரோல் இருக்குதுங்க இந்த ரோலுக்கு நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு ஹீரோ நடிகர் கம் வில்ல நடிகரை அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க டீம் அப்ரோச் பண்ணாலும் அந்த நடிகர் மறுத்துட்டார் இருந்தாலும் டீம் விடுவாங்களா செலுக்காமல் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அதுவும் எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னொரு படத்தின் ஷூட்டிங்கில் இருந்த நடிகரை அவரோட கேர் ஒன்னிலே போய் மடக்கிட்டாங்க போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு போன சுர்க்கேசை திறந்து காட்டியிருக்காங்க அது லம்பாக ஹார்ட் கேஷ் ஒன்றரை கோடி மினுமினுக்க நடிகர் கண்களும் ஜொலி ஜொலி திருக்கின்றன அஞ்சாறு நாள் கால்ஷீட் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே நம்ம நடிகர் வந்து உங்களுக்கு இல்லாத கால்ஷீட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு படத்தில் நடிக்க சம்மதிச்சிட்டாரு அடுத்த ஒரு ஹார்ட்டான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு இயக்குநரை மடக்கிய இஷ் நடிகை அப்படின்னு போட்ட ஒரு ஹேஷ்டேக்கோட ஒரு சினிமா பத்திரிக்கையில் இந்த நியூஸ் வந்து ஃபேமஸாக வந்திருக்கு என்ன நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா இண்டஸ்ட்ரியை அப்படியா அப்படின்னு கேட்டு வாய்ப்பில் இருக்குது அந்த டேரக்டர் ஹார்ட் அட்டாக் வந்தவர் இண்டஸ்ட்ரியில் ட்ரிபிள் குட் நேம் எடுத்தவர் விருதெல்லாம் நிறையா வாங்கியிருக்காரு இப்போ தனது ஹார்ட் கா செமக்குளான இஷ் இடம் படி பறிக்கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து இந்த ஹைடனான வார்த்தை என்ன அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு யஷ்ஷோட லடோ பேச்சில் இம்ப்ரெஸ் ஆகியதில் ஒரு கட்டத்தில் கம்பெனி ஆர்டிஸ்ட் போலவே மாறிட்டாரா இந்த எஷ் நடிகை அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் ப்ராஜெக்ட்லேயும் சிறகடிக்க நடிக விரும்பிருக்காங்க விரும்பியிருக்காங்க ஆடிஷனுக்கு வர சொல்லியிருக்காரு டேரக்டர் அங்கே பொண்ணு தேராதால ஆறுதல் சொல்லி அசத்தலாம் வேற ஒரு ஆஃபர் கொடுத்து சமாதானப்படுத்திருக்காரு டேரக்டர் இப்போ இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்ட வருட போராட்டத்துக்கு பின்னால் இங்கே ஒரே ஒரு ஹிட் கொடுத்து ராசி ஒன்றும் இல்லை எல்லாமே கிருப அப்படின்னு மகிழ்ந்த அந்த டான்ஸ் பேபி மறுபடியும் ஆந்திராவில் தான் சில செலுக்கிறாரு அவர்கிட்ட சமீபத்தில் கதை சொல்ல ஒரு அறிமுக இயக்குனர் ஃபோனில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஃபோனை எடுத்த நடிகையின் தாய்க்குலாம் தம்பி இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்கீங்க எத்தனை ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கு மேல் கேள்வி கேட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்கு கடுப்பான இயக்குனர் ஃபோனையே வச்சுட்டாரா அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோவை வச்சு ரெண்டு படங்களை தயாரித்து ஃப்ளாப் ஒன்று ஹிட் ஒன்று அப்படின்னு கொடுத்தா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மறுபடியும் அதே ஹீரோடம் போய் ஹால்ஷீட் கேட்டிருக்காங்க ஓ எஸ் தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு நடிகர் க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலையை செலுப்பியவாறு பேமெண்ட்டாக வந்து சதம் வேணும் அப்படின்னு அதிர்ச்சியை கிளப்பியில் ஆடி போனதாம் கம்பெனி அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா முந்தைய படங்களுக்கு கொடுத்த சம்பளமே கொடுக்குறோமே அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோ மசீலையாக இவங்க இவங்களோட பதில எதிர்பார்த்து தலையை சொல்லி கொண்டே நின்னாங்களாம் அதுக்கப்புறம் ஹீரோ ஒரே வரையில் சொல்லிட்டாங்களா யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் லாஸ்ட்டாக ஒரு நியூஸ் பார்க்க போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாம வீட்டில் ஹாயாக இருக்காரு டாப்பிள் கிடைக்கிட்டு தோய்ந்து மீம்ஸ் காமெடி நடிகர் ஆனால் அவருக்கு ரசிகர்கள் ஃபோன் அழைப்புகள் நின்ற வெளிநாட்டு ஃபோன் கால்கள் என்றால் நம்ம நடிகர் என்ன சொல்கிறாருன்னா சொல்லுங்கண்ணே அப்படின்னு ஆள் டீத்தும் ஆனந்தமாக சிரித்தும் உள்ளூர் அழைப்பு என்றால் நான் போலீஸ் ஆஃபீஸ் பேசுகிறேன் ராங் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியும் காலை கட்டி கட் பண்ணிடுறாரு என்னத்தை சொல்ல மனுஷன் லோக்கல்னால இலக்கார தான் போல இருக்குது அப்படின்னு அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சொல்கிறதா சொல்கிறாங்க இது மாதிரி சூப்பரான ஹாட்டான நியூஸை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண Sampai jumpa di Bye-bye. Take care.